விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற பாண்டியன் ஸ்டோர் சீரியல் ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியல் டிஆர்பி ரேட்டிங்லேயும் நல்ல இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும் இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள் கூட நம்ம பார்த்துருப்போம் மூர்த்தியுடைய அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய் அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க டாக்டரும் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு இது தெரிஞ்சு பார்த்திங்கன்னா நம்ம மூர்த்தி ஜீவாவில் வெளியே கரெக்டாக அங்கே கண்ணனுக்கு அவங்க கடையில் வேலை செய்கிற சரவணன் அப்படிங்கிறவர் வந்து சொல்லிட்டாரு அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சிலடா அப்படின்னு சொல்லி ரோட்டில் பார்த்து அந்த விஷயத்த சொல்லிட்டாரு இது தெரிஞ்சோன்னா கண்ணன் உடனே ஹாஸ்பிட்டலில் வந்துடுறாரு கரெக்டாக அவர் வாரமாக பார்த்தீங்கன்னா அங்கே மூர்த்தி ஜீவா ரெண்டு பேருமே நிற்கிறாங்க அவங்கள பார்த்தோன்னா ரெண்டு பேருமே பயங்கர கோவப்படுறாங்க மூர்த்தி சொல்கிறாங்க எங்கடா போகிற உன்னால தான்ட்டு அம்மாவுக்கு எல்லாமே ஆச்சு அம்மாவெல்லாம் நீ பார்க்கவே கூடாது நீ அவங்களுக்கு பயனுள்ள இல்லை அவங்களுக்கு அம்மாவும் இல்லை அப்படின்னு சொல்லி மூர்த்தி கண்ணனை பயங்கரமாக திட்டிடுறாங்க கண்ணன் அங்க நின்று கதறி அழுதுகிட்டே சொல்கிறாரு அண்ணன் ஜீவான நீயாச்சும் சொல்லுனே அப்படின்னு சொல்லி ஜீவாவும் பார்த்தீங்கன்னா என்னடா சொல்ல சொல்கிற முன்னால் தான் இன்றைக்கி அம்மா இந்த நிலமைக்கே வந்திருக்காங்க அம்மா இப்போ கரெக்டாக தூங்குறது தூங்குறதில்ல டேப்லெட் அதிகமாக சாப்பிட்றது இல்லைன்னு சொல்லி எல்லா விஷயங்களுமே சொல்கிறாங்க அம்மா நல்லா தான் இருந்தாங்க ஆனால் நீ ஒருத்த மட்டும்தான் காரணம் அம்மா இப்படி ஆனதுக்கு அம்மா மட்டும் இல்லை வீட்டில் யாருமே இன்னும் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரவே இல்லை தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பவும் பார்த்தீங்கன்னா கண்ணன் சொல்லிகிட்டே இருக்காரு அண்ணா நான் ஒரு தடவை மட்டும் பார்த்துட்டு போயிடறேன்னா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு உடனே மூர்த்தி ஹாஸ்பிட்டல்னு பார்க்குறேன் என்னை தேவையில்லாமல் கத்த வைக்காத நீ அம்மாவுக்கு நல்லது பண்ணும் அப்படின்னு நினச்சின்னா முதல்ல இங்கேருந்து போயிரு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக திட்டுறாங்க அதுக்கப்புறம் அவர் சொல்லிவிட்டு மூர்த்தி அங்கேருந்து போயிடுறாரு நம்ம ஜீவா கண்ணன் மட்டும்தான் இருக்காங்க மறுபடியும் போய் கேட்குறாரு அண்ணன் ப்ளீஸ் ஒரு தடவை மட்டும் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லி ஜீவா பயங்கர கோவப்படுறாரு டே மரியாதையாக இங்கேருந்து போயிரு உன்னை கையெடுத்து கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சியும் கேட்குறாரு அம்மா இப்போ உன்னை பார்க்கலாம் விருப்பப்படவே மாட்டாங்க தயவு செஞ்சு போயிரு சொல்லி திட்டுறாரு இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஜீவாக இருந்துட்டு அந்த அவங்க அம்மா இருக்கிற அந்த வார்டுக்கு போகிறாங்க இந்த விஷயங்கள்லாம் மீனாகவும் வெளியின்னு பார்த்து தான் இருக்காங்க மீனாக போய் ஜீவாட்ட பேசுகிறாங்க டே பாவண்டா ரொம்ப நேரம் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வேண்டாம் மீன் அமைதியாக இருங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே மீனா வெளியே வந்து கண்ணன்கிட்ட பேசுகிறாங்க டே கண்ணா நீ அம்மா நல்லா இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்ற தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு அவங்ககிட்ட பேசி பார்த்தேன் அவங்க உன்னை பார்க்க விரும்பலை அப்படின்னு சொல்லி அவங்க கதறி அழுகிறாங்க ஸோ இப்போ நீ அவங்கள பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி மீனாவும் கண்ணன்கிட்ட சொல்கிறாங்க கண்ணன் இதெல்லாம் கேட்டு பயங்கரமாக கதறி அழுகிறாரு நான் பண்ணது தப்பு தானே இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்காக இவ்வளோ தூரம் நான் தண்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லி கண்ணன் கதறி அழுகிறாரு மீனாவும் இருந்துட்டு எல்லாம் சரியாயிருண்டா இப்போ நீ அம்மாவை பார்க்க வேணாம் இப்போ தயவு செஞ்சு நீ இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம கண்ணனும் வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து கிளம்புற மாதிரி தான் இன்றைக்கி எப்பிசோடு கொண்டு போகிறாங்க இது மட்டும் இல்லை இது தொடர்ந்து கூட பார்த்திங்கன்னா நம்ம கண்ணன் அடுத்ததாக வந்து நம்ம தனத்துக்கிட்ட பேசுகிறாங்க அண்ணி நான் தப்பு பண்ணிவிட்டு அண்ணியை என்னை மண்ணு சேர்த்துக்கங்கண்ணி உங்கள் பிள்ளை மாதிரி தானே நான் வளர்த்தீங்க ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி அவர் வந்து தனத்துக்கிட்டே கஞ்சறாங்க அதுக்கப்புறம் தனமும் வேறு வழி இல்லாமல் நான் அண்ணன் கிட்டே பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க இந்த விஷயங்கள் அடுத்த வாரம் நடக்க போகுது நீங்களும் கூட இந்த எல்லா விஷயங்களை பற்றியும் உங்களுக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் வர எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கூட கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக பதிவு செய்யலாம் அடுத்த வீடியோ பார்க்கறக்கு முன்னாடி மறக்காமல் எங்களோட சற்று முன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க